How are you? Thank you. Appa, Amma, Vati. I am going to go to the house. I am going to go to the house. என்ன வீசுக்காரரே விளையாடுறீங்களா? அப்படி சொல்லணும்னு ஆசை இருந்தா மில்ட்டுல போய் சேருங்க. எம்எல்ஏயும் குறி வைக்கிறீங்க. ஆமா, யார் நீங்க? சிங்கா, ராஜ சிங்கா. இந்த சிங்கா குறி வச்சதுன்னா அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. நல்லா இருக்கு. ஆமா, எம்எல்ஏயும் குறி வைக்கிறீங்க. நான் என்ன உங்க பகாயாளியா இல்ல பங்காளியா? பங்காளிப்பா, அண்ணே. அண்ணனா? ஆமா. இவன் அடையாளம் தெரியுதா? யார் இந்த ஆளு? படு ஸ்டைலா இருக்கானே. பெரிய ஸ்டைல் முத்துக இருப்பேன். திருட்டு பையன். திருட்டு பையனா? இந்த காலத்து பசங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இந்த காலம் இதுல 3 தோட்டா இருக்கு. நீ எத்தனை சாப்பிட போற? எனக்கு பசியில நீங்களே சாப்பிட்டுடுங்க. பசி உண்டாக்குற ராஜா. ராஜாவா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேர் யாருக்கு தான் தெரியாது. அந்த பைய எடு. எந்த பைய? பைய இல்ல, பைய முதுகில மாட்டிக்கு எடு. இதுல என் ட்ரெஸ்ஸுக்கு தான் இருக்கு. உங்க அளவுக்கு சரியா போறாங்க. வா, இதுதான் கையா உலக்கையா? எதிர்ப்பா மூச்சு தண்ணது. ஐயோ போலீஸ் வருது. இப்ப நீங்களும் மாட்டிக்கு போறீங்க, நானும் மாட்டிக்கு போறேன். இந்த பயில இருக்கிறத பாதி பாதி 2 பேரும் எடுத்துக்கலாம். என்ன இன்னில இருந்து நான் வந்து வாத்தியார எடுத்துக்கிறேன். விட்டுட்டு வாத்தியார சேமா வெயிட். வாத்தியார என் வெயிட்ட நீ தெரிஞ்சுக்க வேணா. எப்போ தெரிஞ்சுக்கிட்டே வாத்தியார. ஓ போலீஸ் போலீஸ். Good morning. என்ன வேணும்? எனக்கு வாடகைக்கு ஒரு பெரிய வேன் வேணும். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். உன்னை யார் இங்க அனுப்பினது? மேல இருக்கு. Get out from here. என்ன தர காலையில ரொம்ப சூடா இருக்க? போயிடு இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுடும். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புற அளவுக்கு அவ்வளவு பலசாலியா நீ? பாக்குறியா? எவளே படு சாதாரணம். இதாலேயே நோண்டிடுவேன். இது எப்படி? இது எப்படி? ரங்கன். இன்னைக்கு ஊர்ல யாரும் அரசியல்வாதிக்கு பிறந்த நாளா, அதனால்தான் மாலையே கிடைக்கல, வெறுங்கையோட வந்திருக்கிறேன். என்ன அப்படி பாக்குற தம்பி? அண்ணன் முகம் உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்க முகத்தை மறக்க முடியுமா? இதேதான் எப்பட்ட அடின்னு சொல்றான். சார் பெரிய கிளாடி சார் நீங்க. நான் விடுதலை ஆகிற நாலு கிழமை நேரம் நிமிஷம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தபால் வந்து நிக்கிறீங்களே, அதான் அண்ணே. ஆட போங்க சார், இவ்வளவு பெரிய ஊர்ல எவ்வளவு திருட்டுங்களா நடக்குதோ அதெல்லாம் விட்டுட்டு பின்னாலே சுத்துறீங்க. நீ இது வரைக்கும் ஊர்ல இல்லாம இருந்தே ஊர் நிம்மதியா இருந்தது. இப்பதான் வெளியே வந்துட்டியே. ஜென்மத்தோட பொறுத்தது செருப்பால் அடிச்சாலும் போகாது. நீ இந்த திருட்டு தொழிலை விட போறதில்ல, நானும் உன்னை விட போறதில்ல. இப்படியே இருக்கு, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன். என்ன சார் நீங்க? போலீஸ் வண்டி வீட்டுல இருந்து ஜெயிலுக்கு தான் கொண்டு போகும், ஜெயில இருந்து வீட்டுக்கு கொண்டு போகுமா? அனுபவம் பேசுது. ஒன்று சரியா, 2 நாளைக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வந்து அழகான முஞ்சி எல்லாருக்கும் காமிச்சிட்டு ஒரு கை நாட்டு போட்டு போறியா சார்? மறுபிரிவன் ஒண்ணு இருந்தா அடுத்த ஜென்மத்துல நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா பிறக்கணும், நீங்க போலீஸ் ஐஜியா பிறக்கணும். என்ன கண்டு நீ கழியணும். அப்பவுமா ஜென்மாந்திர கடன். Any news? No sir. எப்படியாவது அந்த கேடி பையன் நம்ம கைக்கு கிடைச்சாகணும். Find him out. Joseph, good morning sir. Alak Niranjan. ஐயா பூட்டுமண்ணா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? கையெழுத்து போட போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன், அங்கதான் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்க. இல்லையா பங்காளி, 2 நாளைக்கு ஒரு தடவை சொன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை வர்றிய? ஐயோ, நீங்க 2 வாரத்துக்கு ஒரு தடவை சொன்னீங்க. நம்ம கையிலே வச்சுக்கிட்டியா? நல்லா குறி வைக்கிறீங்க சார். யார் சார் இந்த பொம்மை? உன்ன மாதிரி ஒரு பங்காளி அடிக்கடி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நான் அதான் உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். ஆமா சார், எங்க சார் பண்ணீங்க? இல்ல உங்க உருவத்தை இதே மாதிரி பொம்மையா பண்ணி என் வீட்டுல வச்சுக்கிட்டு கும்பலாக இருக்கேன், புண்ணியம் கிடைக்கும். நமக்கு ரொம்ப ஜல் பிடிச்சிருக்கு, ஐஸ் வைக்காத. காலிதா ராதா, நீதானே ராதா, நான் உன்னை தேடும். பியூட்டிஃபுல் சாங் சார், பியூட்டிஃபுல் சாங். ஆமா, நான் திருடனா நீ திருடனான்னு எனக்கே சந்தேகமா போச்சு. சார் இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நேத்து நைட் நீங்க கிளப்புக்கு வந்துருந்தீங்களா? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நான் ஒன்னும் பார்த்தனே, நேத்து உன் பட்லி ஆடுற ஆட்டத்துக்கு சைடு குத்து டம் அடிச்சது யாரு? யாரோ ஒரு குண்டான் தாடிக்காரன். குத்திடு தாடிக்காரர். ஏன் அந்த தாடி கூட நடந்துகிட்டு இருந்தது நான் தே. பங்காளி, பீச்சில் நீ உன் காதலியோட கொஞ்சினது, அப்புறம் 2 பேர் கழிச்சுனது, அப்புறம் ரூபாய் நெருப்புல எரிச்சது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு கையில இது இருக்குது, நமக்கு கண்ணுல இது இருக்குது. தாக்குறதே உன் கையை மறுபடியும் அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அது சரங்கா மாறிட போகுது. ஜெய் ஹலோ. பியூட்டிஃபுல் லவ்லி சைல்ட். ஏமா அழுகிற? சுவிங்க சாப்பிடு. வச்சுக்கோ 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 வச்சுக்கோ. குழந்த உங்களுக்கு எத்தனாவதுக்கா? கேட்கக்கூடாதோ? அவரு நைனா என்ன தெரியுதா? ராஜசிங்கம் அவனேதான் இவன். ஆமா, என்ன இது ஒழுங்கா நல்ல பிள்ளையா வீட்டுல உட்காந்துன்னு சாப்பிட்டுன்னு இல்லாம தெருவுல போய் உல வாங்கின்னு அவன் என்ன சமாச்சாரம்? சார் கேள்வி கேட்கறதுக்கு தானே கிளாஸ் ரூம். மூடா வாங்கிட்ட. நீ சொல்லுண்ணா அண்ணே. நான் சொல்றேன் அது வந்து ஒரு புண்ணாக்கு லாரி. வரல கொண்டா இப்ப சொல்றா. தலைவலிதான் அத அடிச்சுட்டானே. சொல்ல பலார்ந்து எப்படி நடந்தது? அது ரோட்ல போய்கிட்டு இருந்தேன், ஒரு லாரி வந்து அடிச்சா ஆக்சிடென்ட். லாரிக்குள்ள விபத்து ஏற்படலைய? நீயே ரோட கிராஸ் பண்ண வந்துருச்சு வந்துருச்சு. சொல்லிடு 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 ஒண்ணு போறதுக்கு பாய்படா அறுத்துருவேன் அதெல்லாம் வச்சுக்காத அம்மா அம்மா நைனா ஆக்சிடென்ட் ஏற்பட்டப்ப நீ நம்பரை நோட் பண்ணிருக்க மாட்டியே நினைச்சேன் நான் நினைச்சேன் ஆக்சிடென்ட் ஏற்பட்டப்ப பங்காளி கூட இருப்பாரு நான் நினைச்சேன் நான் நினைச்சேன் பாட்டுமா ஏதாவது இது அனுப்பிட்டுமா ஆர்லிக்ஸு ஏற்கனவே இருமின்னு இருக்க உடும்ப நல்லா பாத்து உடும்ப பாத்து பங்காளி கையிடுற சதா அதே பண்ணிட்டு கடவுள் உனக்கு நல்ல கண்ணை கொடுத்திருக்கான் அடிக்கடி அழிக்காத கெட்டு போயிடும் ஜாக்கிரதை ராஜா ஏன் என்ன பொய் சொல்ல சொன்ன பொய்யா இந்த ராஜசிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது இவரை பார்த்தா ஊரே நடங்கும் சரியான சமயத்துல நீ போய் சொல்லலன்னா நம்ம ரெண்டு பேரும் உள்ள போட்டு பின்னிட்டு இருப்பாரு இவர்கிட்ட நான் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் நீயும் மாட்டிக்கூடாதுன்னு பாக்க ஹலோ போலீஸ் எஸ் கோடீஸ்வரம் மதன் கோபால் ஆபீஸ்ல திருட்டு நடக்குது சீக்கிரமா வாங்க நீங்க யாரு Amar, Amar, we made it, so nice. நான் சொன்னும் பிடி போலித்து போம் பண்ணிட்டியா? Very good. இந்தா, இதில் 5 கோடி மதிப்பில் ஒரே இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு உடன் ஏற்பட்டுப்போம். அங்கே என்ன உடுத்த அப்பா, ஷாலினி ராதோடு காத்துட்டுப்பாங்க. அவங்களை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா. இந்தா, இது நேல் போட்டுமும் அட்ரஸ் இருக்கு. பின்னால் என் கைத்து போட்டிருக்கேன். இதை பார்த்த உடன் யாரும் புரிஞ்சுப்பார். இந்தா, புறப்படு. ராஜா, இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போறது அவ்வளவு நல்லா இருக்காது புரியாம பேசுறியா மாறு நான் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் கேளு மதன் வீட்டுல நான் பெரிய குள்ள அடிக்கலன்னு நிரூபிக்கிறதுக்காக அவன் ஆபீஸ்ல ஒரு சின்ன குள்ள அடிக்க போறேன் நானே போலீஸ்ல மாட்டிக்க போறேன் என்ன அபுபானா 1 வருஷமோ 2 வருஷமோ என்ன கொடுக்க போறாங்க ஜுஜுபி அதை அனுபவிச்சுட்டு நேரா நான் அமெரிக்கா வந்துடுறேன் அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருந்துருவோம் புறப்பட ராஜா இதை பாரு போலீஸ் வந்துருச்சு கமான் கமான் God bless you. Rajasingam, welcome. Kade ade pangali, jay Alexi Ranjan. Ade, anna, good morning. Good night, da thambi. இப்பிக்க 379 பேட்டா ஒரே அமுக்கு 1 வருஷம் கம்பி அண்ணா கரெக்ட் ரொம்ப கரெக்ட் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க செம ஆள் நீங்க அப்புறம் வெயிட் பண்றீங்க கையில இரும்பு கம்பி மாட்டி கொஞ்சம் மரியாதை கூட்டி போயிடுங்க என்னன்னா இதுக்கு போய் ரொம்ப சூழ்ச்சியா யோசிக்கிறீங்க நீ கோடிக்கணக்கான கொள்ளை அடிப்ப சாதாரண இரும்பு பெட்டிக்கு போய் நெருப்பு காமிச்சுக்கிட்டு இருக்கிய இதுல ஏதாவது மர்மம் இருக்கோ இதுல என்ன மர்மம் இருக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கண்ணால பாத்தீங்களா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே தாண்டா பங்காளி என்ன அனுப்பிச்சிருக்காங்க சரி இப்ப உங்களுக்கு என்னதான் தோணும் எனக்கு மேல ஒரு தலைவர் இருக்கார் அடிக்கடி மூளைக்கு வேலை கொடுப்பார் கொஞ்சம் பொறு சொல்றேன் ராஜசிங்கம் இன்ஸ்பெக்டர் ராமன் ஹலோ சொல்லுங்க நான் நினைச்சேன் தேங்க்யூ பங்காளி பங்காளி நமக்கு மேல ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னேன்ல அவன் நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டான்டா வேண்டாம் என்ன சொல்றீங்க நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேக்குறியா நீ ஏற்கனவே மதன கோபால் வீட்டுக்கு போய் பெருசா கொள்ளையடிச்சு யாரோ உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன் அதை மறைக்கிறதுக்காக அவன் ஆபீஸ்க்கு வந்து சின்ன கொள்ளையா அடிக்கிறேன் காரணம் இதுக்கு உனக்கு கிடைக்க போற தண்டனை 1 வருஷமோ 2 வருஷமோ தான் தண்டனை முடிஞ்சோடனே ராஜா மாதிரி வெளியே வர போற கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துக்க போற உன் பட்டிய கூட்டிக்க போற ஜாலியா வெளிநாட்டுக்கு போய் என்னாச்சு பங்காளி பங்காளி உன்னை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காரியத்தை செய்துட்டேன் இருந்தாலும் நீ செய்த காரியத்துக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கலான்னு நீயே சொல்லு. நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? பண்ணத பாரு. சில பேருக்கு எதிரிகளால் ஆபத்து, சில பேருக்கு நண்பர்களாலே ஆபத்து. அதுல நீ ஒருத்தர். பாவம், உன் ஆத்மா சாந்தி அடையட்டும்.